வெல்கம் டு த ஸ்டோரி டைம்ஸ். அசோகர் கதைகள், துன்பம் போக்கும் அன்பர், எபிசோட் 3. அசோக மன்னரை போல் இருப்பார்களா? அவர்கள் பிச்சைக்காரனை போன்ற உன்னை உள்ளே விடுவார்களா என்று கேட்டார். அதையும் தான் பார்த்து விடுவோமே என்று பதிலளித்துவிட்டு இளைஞன் மேலே நடந்தான். தம்பி, மன்னரை பார்க்க முடிந்தால் பார், இல்லாவிட்டால் என் மடத்துக்கு வா என்று சொல்லி அந்த துறவி தான் இருக்கும் புத்த மடாலயம் ஒன்றை அவனுக்கு காண்பித்தார். சரி என்று சொல்லிவிட்டு அந்த இளைஞன் சென்றான். துறவி சொன்னபடிதான் நடந்தது. தலைநகருக்குள் நுழைந்த இளைஞன் அரச வீதிக்குள் செல்லவே முடியவில்லை. நகர்காவலாளிகள் அவனை அந்த வீதியை விட்டு துரத்தினார்கள். நான் மன்னர் பெருமானை பார்க்க வந்திருக்கிறேன், என்னை போக விடுங்கள் என்று அவன் காவலரிடம் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தான். பெரிய அரண்மனை அதிகாரி அரசரை பேட்டி காண வந்துவிட்டார். போடா, இல்லாவிட்டால் உதைவிழும் என்று அந்த தகர்காவலர்கள் எரிந்து விழுந்தார்கள். இளைஞன் துயரம் தோய்ந்த முகத்தோடு தலைநகரிலிருந்து திரும்பினான். வழியில் துறவி காட்டிய மடம் இருந்தது. அவரை பார்த்தாவது ஆறுதல் அடையலாம், முடிந்தால் மடத்து சோறு சிறிது கிடைக்குமா என்று பார்க்கலாம் என்ற எண்ணத்துடன் அவன் அந்த மடத்துக்குள் நுழைந்தான். அன்பு கனிந்த அதே வசீகர பார்வையோடு அந்த துறவி அவனை வரவேற்றார். தம்பி, அரச பெருமானை பார்த்தாயா? ஏன் இப்படி சோர்ந்து போயிருக்கிறாய் என்று குறுஞ்சிரிப்புடன் கேட்டார். அந்த குறுஞ்சிரிப்புக்குள்ளே குறும்பும் இருந்தது. அதை இளைஞன் கவனிக்கவில்லை. ஐயா, நீங்கள் சொன்னபடியே தான் ஆயிற்று. என்னை அரச வீதியில் செல்லக்கூட காவலர்கள் விடமாட்டேன் என்று தடுத்துவிட்டார்கள். என்னை போன்ற ஏழை எளியவர்களுக்கு எட்டாத இடத்தில் கருணை உள்ள மன்னர்கள் இருந்து என்ன பயன் என் உள்ள குமரி பேசினான் இளைஞன். தம்பி, நீ பேசுவது சரியல்ல. மன்னர்கள் உன்னை போன்ற பிச்சைக்காரர்களை பார்ப்பது என்று ஆரம்பித்தால் பார்க்க வரும் பிச்சைக்காரர்களின் எண்ணிக்கை கட்டுக்கடங்காமற் போய்விடும். சொல்ல போனால் ஏதாவது உதவி பெறுவதற்காக எல்லாரும் பிச்சைக்காரர்களாக வேடம் போட்டு கொண்டுதான் வந்து விடுவார்கள் என்று அந்த துறவி சொல்லி கொண்டு வரும்போதே இளைஞன் இடையிற்று பேசினான். அப்படியானால் நான் எப்படித்தான் அசோக மன்னரை பார்ப்பது என்று கேட்டான். இந்த நிலையில் நீ அவரை பார்க்க நினைப்பதே தவறு, உன்னால் அவரை பார்க்கவே முடியாது என்றார் துறவி. அப்படியானால் எந்த நிலையில் நான் அவரை பார்க்க முடியும்? நீ உன் நிலையை உயர்த்தி கொள்ள வேண்டும். சாதாரண பிச்சைக்காரனாக இல்லாமல் ஒரு வசதியுள்ள குடிமகனாக நீ மாற வேண்டும் என்றார் துறவி. ஒன்றுமில்லாத நான் எப்படி வசதியுள்ளவனாக மாற முடியும்? முடியும், கொஞ்சம் பணம் சேர்த்து கொண்டால். பணம் எப்படி சேர்ப்பது? அதற்கு வேண்டுமானால் நான் வழி சொல்லித்தருகிறேன் என்றார் துறவி. அது என்ன வழி என்று ஆவலோடு கேட்டான். எனக்கு தெரிந்த ஒரு தச்சன் இருக்கிறான், அவனுக்கு உதவியாக ஒரு ஆள் வேண்டுமென்று கேட்டான். நீ அவனுக்கு உதவியாக சில வேலைகள் செய்து கொடுத்தால் அவன் உனக்கு பணம் தருவான். அந்த பணத்தை சேர்த்து வைத்து நீ வசதியுள்ள மனிதனாக மாறிவிடலாம் என்றார் துறவி. வேலையா? எனக்கு ஒரு வேலையும் செய்ய தெரியாதே என்றான் இளைஞன். வேலை என்றால் ஒன்றும் கடினமானதல்ல. சரி, அதோ அந்த பீடத்தை இந்த பக்கத்தில் எடுத்து போடு என்றார் துறவி. அந்த இளைஞன் அவர் குறிப்பிட்டபடி பீடத்தை தூக்கி கொண்டு போய் அவர் குறிப்பிட்ட இடத்தில் மாற்றி வைத்தான். தம்பி, இப்போது நீ என்ன செய்தார் என்று கேட்டார் துறவி. அந்த பீடத்தை இடம் மாற்றி வைத்தேன் என்றான் இளைஞன். இது உனக்கு கடியதாக இருக்கிறதா என்று கேட்டார் துறவி. இல்லை என்றான் இளைஞன். இது போலதான், நீ அந்த தச்சனுக்கு ஏதாவது வேலைகள் உதவியாக செய்தால் அவன் உனக்கு கூலி தருவான். அதில் உன் சாப்பாடு செலவு போக மீதியை சேர்த்து வைத்து உன் நிலையை உயர்த்தி கொள்ளலாம். உன்னை அந்த தச்சனிடம் வேலைக்கு சேர்த்து விடவா என்று கேட்டார் துறவி. இளைஞனுக்கு வேலையில் நாட்டமில்லை என்றாலும் தன் நிலையை உயர்த்தி கொண்டு அசோக மன்னரை பார்த்து தன் கவலையை போக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஆவல் இருந்தது. துறவியிடம் சரி என்று சொல்லிவிட்டான். அவரும் அவனை ஒரு தச்சனிடம் வேலைக்கு சேர்த்து விட்டார். தச்சன் முதலில் அந்த இளைஞனிடம் சிறு சிறு வேலைகள் வாங்கினான். மரக்கட்டைகளை தூக்கி கொண்டு வருவது, கருவிகளை எடுத்து கொடுப்பது, பலகைகளை அறுத்து கொடுப்பது போன்ற
மிக எளிய வேலைகளை இளைஞனுக்கு முதலில் செய்தான். நாளாக அவன் பார்க்க வேண்டிய வேலைகள் விரிவு பெற்றன. உழைப்பும் அதிகமாயிற்று. 3 மாதம் சென்ற பின் இளைஞன் கையில் 50 ரூபாய் சேர்ந்திருந்தது. அதை எடுத்துக்கொண்டு மடத்திற்கு சென்றான். ஆனால் துறவி அங்கில்லை. ஏதோ வெளியூர் ஒன்றுக்கு சென்று இருப்பதாகவும், அங்கிருந்து பல ஊருக்கு சென்று திரும்பி வர 4-5 மாதங்கள் செல்லும் என்று மடத்தில் இருந்த மற்ற துறவிகள் கூறினார்கள். நெக்ஸ்ட் எபிசோட் வில் ரிலீஸ் ஆன் மண்டே. நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.